அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 3 வாரத்துக்கு மேலாக போகுதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் உண்மையும் கூட. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேபி 3 வாரத்துக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு. எதுக்காக நான் இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்றது நம்ம வீடு இன்னும் சேனல் இருக்கலையா, விளாக் சேனல், ஏகே விளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனல் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் எதுக்காக இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்ட்டு. ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், முடிஞ்சு அதுக்கும் உங்களுடைய ஆதரவாக கொடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டான 5 வெப்சைட்டை பற்றி. அந்த 5 வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்டோட யூசேஜ் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலை அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஓகேங்க, இப்போ பார்க்க போகிற இந்த top 5 best websites நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ப்ரேஸ் ட்ராக்கர். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட் இது போல் ஆன்லைன் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பொருளோட விலை எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பொருள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விலைக்கு வித்துருக்கு அப்படின்றதையும், அந்த பொருள் மேக்ஸிமம் எவ்வளோ விலைக்கு வித்துருக்காங்க அப்படின்றதையும், இப்போ அந்த பொருளோட விலை என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ அந்த பொருளோட விலை அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பொருளோட விலை கம்மியானதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த பொருளை வாங்க போகிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அந்த சோனியோட எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீக்கரை சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட January 2020 இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பீக்கரோட அதிகபட்ச விலை பார்த்தீங்க அப்படின்னா 8450 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விலை அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி விலை கம்மியானதுக்கப்புறம் வாங்கிக்கிற முடியும். இது போல் நீங்கள் எந்தெந்த பொருளோட விலையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த பொருளோட விலையை தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு செம்மையான வெப்சைட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய விலை, அந்த ஒரு பொருளோட விலை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். பட் இப்போ பார்க்கக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா அந்த பொருளை நம்ம ரேட்டு எப்படி கம்மி பண்ணி வாங்குறது, அதாவது கூப்பன் கோடு. ஸோ எப்படி நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறது, அந்த கூப்பன் கோடை நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்றத டவுட் இல்லாமல் எதுக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நிறையா கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடை நீங்கள் பொருள் வாங்கும்பொழுது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ கூப்பன் துனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமேசான் உட்பட ஃப்ளிப்கார்ட், மஹேந்திரா, ஸோ இது போல் நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு 5.5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூப்பன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவேட் வவுச்சர் ரிவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கூப்பன் கோட் கிடச்சிடும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நிறைய பொருளை நீங்கள் டிஸ்கவுண்டில் வாங்கிக்கிற முடியும். ஸோ 5% அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது. ஸோ இது போல் அமேசானுக்கு மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டுக்கும் இருக்குது, அதே போல் மைந்த்ராவுக்கும் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். அதே போல் ஏஜியோ இது போல் எக்கச்சக்க ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருக்குது, அதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த ஒரே வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் டாமினோஸ், ஃபார்ம் ஈஸி, தானி இது போல் வெப்சைட்டுக்கும் நீங்கள் இந்த கூப்பன் கோட் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு வேறு லெவல் வெப்சைட்னா, இது வெப்சைட்டும் சொல்ல முடியாது, நீங்கள் உங்கள் மொபைலில் கேம் விளையாடி பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா நிறைய கேம் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பீங்க. பட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என் மொபைலில் ஸ்டோரேஜ் பத்தல, இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மியாகிடுது, மொபைல் ரொம்ப ஸ்லோவாகிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அவங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அந்த கேமை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக அந்த கேமை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கிற முடியும். இதுக்கு நீங்கள்
இந்த கேமை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல எக்கச்சக்கமான கேம் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு பொழுது போகலாம் அப்படின்னா இந்த கேமை நீங்க உங்க மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மொபைலா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டரா இருக்கட்டும், சோ நீங்க எதுலயாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு செம் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா, நீங்க ஆஃப்லைன்ல அதாவது ஒரு பிக்சர் யூஸ் பண்ணியோ இல்ல போட்டோஷாப் யூஸ் பண்ணியோ நீங்க உங்க மொபைல் எடிட் பண்ணிருப்பீங்க, அதே போல உங்க கம்ப்யூட்டர்லயும் நீங்க எடிட் பண்ணிருப்பீங்க. பட் இது பாத்தீங்கன்னா நீங்க அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது நீங்க ஆன்லைன்ல எதுக்காவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய போட்டோ கேட்பாங்க, இல்ல உங்களோட சிக்னேச்சர் கேட்பாங்க. அதுவும் அந்த போட்டோ 200 KB இருக்கணும், அந்த சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 50 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லான வெப்சைட், அது எல்லாமே நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. பட் அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு தான் இப்போ சொல்ல போற இந்த இமேஜ் டு கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோவை கிராப் பண்ணுறதெல்லாம் கிராப் பண்ணிக்கலாம், அதே போல் ரொட்டேட் பண்ணுறதாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவோட இமேஜை கம்ப்ரஸ் பண்ணுறதாலும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீசர்ச் பண்ணுறதாலும் ரீசர்ச் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ஃபோட்டோவோட ஃபார்மேட்டையே நம்மளால் மாற்றிக்கிற முடியும். அதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டாக்குமெண்ட்டாக மாற்றணும், இல்லை PDF-ஆக மாற்றணும், இல்லை JPEG-ஆக மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படி மாற்றிக்கிற முடியும். நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய சைனையோ இல்லை அது உங்களுடைய ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 200 KB தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரீசர்ச் பண்ணியோ அல்லது கம்ப்ரஸ் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு வேறு லெவல் வெப்சைட் அப்படின்னா அது வில் ரோபோட் டேக் மை ஜாப். ஆமாங்க, உங்களுடைய ஜாபுக்கு ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வருமா ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இதில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை இங்கே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிரைவர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இதில் நீங்கள் எந்த கேட்டகரி டிரைவர் அப்படின்னு சொல்லி கீழே கேட்குது. ஸோ நான் உதாரணத்துக்கு இந்த டிரைவர் சேல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% அந்த ரோபோட் ஆக்கிரமி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2024 இது நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு ரோபோட் பண்ணுமா பண்ணாதா, அப்படி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் 8 வருஷத்தில் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிரைவராக இருந்தோம் அப்படின்னா அந்த டிரைவர் வேலைக்கு 98% ஆப் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது போல நீங்க எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையை நீங்க இங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அதாவது அந்த வேலையை ரோபோட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆக்கிரமி பண்ணும் எப்படி ஆக்கிரமி பண்ணும் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ஒரு கன்ஃபார்மாக 100% தான் அப்படின்ட்டு உண்மை கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி இது இன்னும் நாள் தள்ளி போகிறதுக்கு ஃபியூச்சரில், இப்போ 2024 அப்படின்றது 2040 கூட ஆகலாம், 2050 கூட ஆகலாம், ஸோ அந்த அளவுக்கு தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சொல்ல முடியாது, பட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்த இந்த 5 வெப்சைட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் வெப்சைட் மற்றும் டெக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் மறந்துடுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.